விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதிகளில் தினம்தோறும் வெளியேறும் சுமார் 50 டன் குப்பைகளை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தரம் பிரிக்கப்பட்டு உரம் மற்றும் கால்நடை உணவு மற்றும் ஆலைகளுக்கான மூலப்பொருளாக மறுசுழற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள், மருந்து கடைகள் மற்றும் மருத்துவமனைகள், பால் விற்பனை நிலையங்கள், செல்போன் கடைகள், கணினி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடைகள் உள்ளிட்ட வியாபார ஸ்தலங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து தினமும் மக்கும் குப்பைகள் மற்றும் மறுசுழற்சிக்கான கழிவுகள் என சுமார் 50 டன் வரை நகராட்சி நிர்வாகத்தினர் சேகரிக்கின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்படும் பிரிக்கப்படாத குப்பைகள் ஊருக்கு வெளியே அழகாபுரி அடுத்துள்ள நகராட்சி உரக்கிடங்கில் சேகரிக்கப்பட்டு வந்தது. அங்கு இறைச்சி மற்றும் மீன் கழிவுகள் பயோ மெத்தனைசேஷன் முறைப்படி எரிவாயு தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 10 மெட்ரிக் டன் திறனுடைய நுண் உர செயலாக்க மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த மையங்கள் அனைத்தும் முழுமையாக செயல் வடிவத்திற்கு வரும் பட்சத்தில் குப்பைகளில்லா நகரமாக ராஜபாளையம் விளங்கும் எனவும் நகராட்சி ஆணையர் சுந்தராமல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெய்லி டன் வந்து இங்கே 5 டன் கெப்பாசிட்டி வருது. அந்த 5 டன் கெப்பாசிட்டியும் வந்து இவங்க அரைச்சி இந்த ஷெட்டிங் மிஷினை அரைச்சிட்டு இங்கே போடுவாங்க. இந்த தொட்டியில் வந்து மொத்தம் வந்து 14 தொட்டி இருக்குங்க. 14 ஒரு மந்த்துக்கு இது போதும். அது நம்ம வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதை மகிழ்ச்சி நார்மலாக மக்கறதுக்கு வந்து 45 நாள் தேவை. இங்கே வந்து நம்ம வந்து இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறோம். இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறதுனால வந்து இது வந்து 30 நாளுக்குள்ளேயே மகிடுது. மக்கன உரத்தை வந்து விவசாயிங்க வந்து அப்படியே டைரெக்டாக கொண்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து பொடியாக வேணும், எங்களுக்கு உரம் மாதிரி வேணும், நல்லா தூளாக வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த மாடலை கேட்கலாம். ரொம்ப பவுடர் மாடல் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மிஷின் இங்கே இருக்குது, அதில் போட்டு அரைச்சி கொடுத்துறோம். ரெண்டாவது வந்து இங்கே ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து அதாவது மக்கற வேஸ்ட்டை இங்கே எடுத்துன்னு தட்டுவாங்க. மக்காத வேஸ்ட்டை வந்து மொத்தமாக அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதை வந்து செப்பல் தனியாக, கண்ணாடி பாட்டில் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக போட்டு பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன சேல் ஆகுமோ அந்த கம்பெனி சொல்ல டைப் பண்ணிடும். ரெண்டாவது இங்கே இளநீ கூடு மொத்தமாக எடுத்து வந்து அந்த இளநீ விற்கிறவங்களே, இளநீ கூடு விற்கிறவங்களே இங்கே எடுத்து வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்கன்னா அதை வந்து செங்கல் சூளைக்காரங்க வந்து வீக்லி ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ இங்கே எடுத்து வந்து மொத்தமாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இங்கே இருக்க குப்பையை வந்து அவங்கவுங்களே பிரித்து நகராட்சியில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இங்கே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க.